கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் என்பதாக மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஆறாவது நாளான நேற்று முன்தினம் புதன்கிழமை மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததும் அதாவது பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நான்கு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படுகிற நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எலும்புக்கூடுகளுக்கு மேலதிகமாக ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இவை எதிர் நாட்களில் அகழ்ந்தெடுக்கப்படவிருக்கின்றன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குடையின் மூன்று கட்ட அகழ்வாய்வின் ஆறாம் நாள் அகழ்வாராய்ச்சி செயற்பாடுகள் புதன்கிழமை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் தடவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றதுடன் இந்த ஆறாம் நாள் அகழாய்வுகள் இடம்பெற்றன இரண்டாம் நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்டின் அகில அகழ்வு பணிகளை கண்காணித்திருந்தார் அந்த வகையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது கமைவாக குக்குழாய் முல்லைத்தீவு பிரதான வீதி அகலப்பட்டு அகழாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதி மூன்று மனித எலும்புக்கூடுகள் துப்பாக்கிச் சின்னங்கள் மற்றும் வரும் நாட்களில் முழுமையாக வெளியே எடுக்க முடியும் என அகழ்வில் ஈடுபட்டுள்ள தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் மனித உரிமை சட்டத்தின் நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகியிருக்கிறது